Hello and welcome. Now, in the video, we will talk about SBI Clerk Prelims 2016. That is the recent exam. Get the original question. Actually, the question is that we will solve 2 seconds. Actually, 1 second. We will solve the KLB. Sorry. முதல்ல கேள்வி என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்றதுன்றதை சொல்றேன். பாருங்க, கேள்வி என்ன? ஆவரேஜ் ஆஃப் 12 அப்சர்வேஷன்ஸ் இஸ் 8. இந்த இடத்துல அப்சர்வேஷன் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு சில பேருக்கு மீனிங் தெரியாம குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அப்சர்வேஷனா என்னது? நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அங்க என்ன நம்ம கண்ணுக்கு வேல்யூவா தென்படுது அப்படின்றதான் அப்சர்வேஷன். உதாரணத்துக்கு 12 மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்களோட ஏஜ் எடுத்துப்போம். 12 பேரோட ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8 நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா, 12 பேரோட ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருக்கு? எனக்கு 8 அப்படின்ற வேல்யூ இருக்கு. இப்ப 12 பேரோட ஆவரேஜ் தான் 8. சரியா, ரைட். அடுத்தது நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் அந்த ஆவரேஜ் ஏஜ் நான் சொல்றேன். சரிங்களா, உங்களுக்கு புரியறதுக்காக. சரி, அடுத்து பாருங்க. ஆஃப்டர் தட் இட் இஸ் ஃபவுண்ட் தட் 13 இஸ் ரீப்ளேஸ்ட் பை 10 பை மிஸ்டேக். கொடுத்துருக்காங்களா? 13 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ஆக்சுவலா அங்க கொடுத்துருக்காங்க. ஒருத்தரோட வெயிட்ட வந்து 13 எடுத்திருக்காங்க, ஆனா ஒரிஜினல் வெயிட் எவ்வளவுதான்? 10 தான். பை மிஸ்டேக் ஆயிடுச்சாங்க. சரியா, சரி. இப்போ அந்த மாதிரி கணக்கு எடுக்கும் போது தான் எனக்கு ஆவரேஜ் ஏஜ் என்னவா இருக்கு? எனக்கு 8 அப்படின்னு இருக்கு. சார், ஏஜ் இங்க கொடுக்கல சார்னு சொல்லாதீங்க. நான் முதலே சொல்லிட்டேன், உங்களுக்கு புரியறதுக்காக இந்த அப்சர்வேஷன்ன்றத நான் ஏஜ்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா, ரைட். அப்புறமா பாருங்க, வாட் இஸ் த கரெக்ட் ஆவரேஜ் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ், அதாவது ஆஃப் ஆல் த பீப்புளோட ஆவரேஜ் ஏஜ் என்ன அப்படின்னு நம்ம கேள்வியை பார்த்துக்கலாம். சரி, அப்பனா இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்னா இங்க என்ன ஆகுது? ஒரிஜினல் 10 தான், ஆனா 13 என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்போ அதிகமா என்ட்ரி பண்ணிட்டாங்க, கரெக்டா? அப்ப அதிகமா என்ட்ரி பண்ணதுனால என்ன ஆகும்னா ஆவரேஜும் அதிகமா ஆகியிருக்கும், ரைட்டா? அப்போ எனக்கு 8 கிடைச்சிருக்கு. ஆனா ஒரிஜினல் என்னன்னா கட்டாயம் 8 விட கம்மியா தான் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அப்ப 8 விட தான் கம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம என்ன பண்ணோம்? ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கங்க. இங்க என்ன 12 அப்சர்வேஷன் தானே, 12 பேர் கிட்ட இருந்தா 12 பேரோட ஆவரேஜ் ஏஜ் தானே. அப்ப என்ன பண்ணுங்க, டிவைட் பை 12 போடுங்க. சரியா, அடுத்தது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு என்ட்ரி கரெக்டா பண்ணதுக்கும் தப்பா பண்ணதுக்கும்? 3. அப்ப அந்த 3 மேல எழுதுங்க. இதை ஜஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 1/4 கிடைக்கும். 1/4 இஸ் நத்திங் பட் 0.25. சரியா, இப்ப இங்க என்ன முக்கியமான விஷயம்னா இங்க வந்து ஏஜ் வந்து தப்பா அதிகமா என்ட்ரி பண்ணதுனால ஆவரேஜும் எனக்கு அதிகமா தான் வந்திருக்கு. ஆனா ஒரிஜினலா கரெக்டான ஏஜ் பார்த்தா 10ன்றது கம்மி. அப்போ ஒரிஜினல் ஆவரேஜ் எனக்கு கம்மியா தான் வரணும். அப்ப என்ன பண்ணணும்? ஜஸ்ட் இந்த 0.25 வந்திருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்க. எதுல இருந்து? இந்த 8 இருந்து சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு 7.75 கிடைக்கும். அவ்வளவுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இங்க நீங்க யோசிக்கலாம், ஏன் சார் 12 டிவைட் பண்றீங்க? ரொம்ப சிம்பிள், 12 பேர் இருக்காங்கல்ல அதனால 12. இந்த 3 மார்க், இந்த 3 இயர்ஸ் ஏஜ்ன்றது 12 பேருக்கு தானே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்ப அதை தானே நான் கம்மி பண்ணணும். சோ அதை எவ்வளவு பிரிச்சு கொடுத்துருக்காங்க? ஒரு ஒருத்தருக்கும் 0.25 பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் எனக்கு 8 கிடைக்குது. அதுல நான் எவ்வளவு கம்மி பண்ணணும்? ஜஸ்ட் 0.25 கம்மி பண்ணா ஆன்சர் கிடைச்சோம். அப்ப ஆன்சர் என்ன வந்து 7.75, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. சோ இந்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3/12 இஸ் நத்திங் பட் 1/4, 1/4 இஸ் நத்திங் பட் 0.25. 0.25 சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிடும்? எனக்கு 7.75 கிடைச்சிடும். இதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஷன்ஸும் பாருங்க. இன்னொரு லாஜிக்கும் நான் சொல்றேன். பேசிக்லி பாத்தீங்கன்னா இங்க 8 இருக்க ஆவரேஜ் கட்டாயமா பாத்தீங்கன்னா வேல்யூ குறையணும், அதிகமாக கூடாது. சரியா, அப்பனா இந்த 17 வராது, 17.5 வராது, அதே மாதிரி அதே 8 இருக்காது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. பேலன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். இந்த ரெண்டு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எது வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. இந்த 5ன்றது ரொம்ப தொலைவா இருக்கு 8ல இருந்து, அதுவும் கட்டாயமா வராது. அப்ப எதுதான் வர முடியும்? 7.75 தான். சோ எனக்கு சமயம் போட தெரியலனாலும் நான் எப்படி போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ரைட். உங்களுக்கு பயனுள்ள பல வீடியோஸை ரெகுலரா சக்தி அகாடமி சேனல்ல, யூடியூப் சேனல்ல நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, பயன்பெறுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Till then, it's bye from Balaji. See you. Bye bye.